வணக்கம் நண்பர்களே, அன்பின் திருட்டில் இன்றைக்கி நம்ம சோம்பும் தேங்காய் கசகசா சேர்த்த வாழைக்காய் பொடிமா செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு அஞ்சு வாழைக்காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து அதிக நேரம் வேக வேண்டியதில்லை, குறைஞ்சளவு நேரத்துலேயே இது வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், வெந்ததுக்கப்புறமா தோல் நல்லா கருமை நிறமாயிடுச்சு. அந்த தோலை நம்ம நீக்கிட்டு நல்லா பொடிமா செய்கிற அளவுக்காக உதுத்து வச்சுட்டா போதும். கையில் உதுதாவே அது நல்லா உதிந்துக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கசகசாவை நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது ஊறினதுக்கப்புறமா அந்த ஊற வச்ச தண்ணியோடவே ஒரு அரை மூடி தேங்காயோட இந்த கசகசாவை சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். மண் சட்டியில் சுமாராக ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த டிஸ்க்கு சோம்பு சேர்த்தா நல்ல சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வெடித்து வணங்கினதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா வாழைக்காய் வந்து வாயு அப்படிங்கிறதுனால இந்த பூண்டு சேர்த்து செய்கிறதுனால அந்த வாயு வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். தாளிப்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஏன்னா சுவையும் மணமும் அதிகமாக கொண்டது இந்த சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வாழைக்காயை வந்து நல்லா சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சும்மா தான் நம்ம வேக வச்சோம், அதனால் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே வாழைக்காய் வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. சும்மா நம்ம அந்த எண்ணெய் எல்லாம் கலக்கிற வரைக்கும் கலந்து விட்டாவே போதும். இது கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைமூடி தேங்காயும் கசகசாவும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்திட்டு அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். நம்ம மண் சட்டியில் வைக்கிறதா இருந்தால் இந்த தேங்காயை போட்ட உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அது எப்படியுமே உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வரைக்குமெல்லாம் அந்த சூடு இருக்கும். அந்த சூட்லேயே வந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டி ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு இந்த வாழைக்காய் பொடிமாஸ் வந்து ரெடி ஆயிரும். இந்த கசகசா, சோம்பு, தேங்காவோட மணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்தாலுமே நமக்கு அதை சாப்பிடணும் அப்படிங்கிறவுடைய உணர்வை கொடுக்கும் இந்த வாழைக்காய் பொடிமாஸு. இப்போ வாழைக்காய் பொடிமாஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காயில் எப்போவுமே உப்பு சத்தை விட பொட்டாசியம் சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து சுறுசுறுப்பை எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். வாயு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை சமைக்கும்போது பூண்டை சேர்த்துட்டா போதும். வாழைக்காய் ஏதாவது உடம்பு பிரச்சனைகளை கொடுத்துருமோ அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அளவாக பயன்படுத்திட்டால் எல்லாமே நம்மளோட உடம்புக்கு அமிர்தம் தான். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.